Welcome to Healthy Food Kitchen. நீ கொண்டகல்ல ஆவிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். தேங்காய்க்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கேரட் ரெண்டு ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், வறுத்து நுணுக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், மல்லி அரை ஸ்பூன், ரெண்டு மிளகாய். கொண்டகல்ல வந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுப்போம், குக்கரில் 2 சவுண்டுக்கு வச்சுப்போம். ஆயில் தேவையில்லைக்கு வெறும் கடாயில் கடலைப்பருப்பு முதல்ல போட்டுப்போம். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்த பிறகு அப்புறம் மல்லியை போடலாம். இப்போ மல்லி, 2 மிளகாய் இதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துப்போம். இப்போ செவந்துருச்சு, அமைச்சிடுவோம். இதை மிக்சியில் நல்லா நுழிக்குங்க. அரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். நம்ம வரமிளகாய் நுணுக்கி இருக்கிறதுனால இதில் வரமிளகாய் போட தேவையில்லை. பெருங்காயம் மட்டும் 1 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு செவக்கட்டும். இப்போ கருவேப்பிலை போடுறேன். மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன், பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் போட்டுறாதுங்க, தேவையான அளவுக்கு போடுங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதே மாதிரி பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி எது நீங்கள் அவிச்சாலும் இந்த பவுடர் போட்டுக்கலாம். மல்லி அளவு கூட போட்டுறாதீங்க, மல்லியோட வாட தூக்கலாக இருந்துச்சுன்னா கடலை நல்லா இருக்காது. அதனால் மல்லியை குறைச்சி போட்டு கடலைப்பருப்பை கூட போட்டுக்கோங்க. இதில் மாங்காய் கிடச்சிச்சுன்னா மாங்காயோடு நீங்கள் போட்டுக்கலாம். நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிர் செஞ்சுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாசி போயிடு, சட்டப்பயிறு எது வேணாலும் நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.